புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தீபாவளி தின சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக். வணக்கம் சார். வணக்கம். பாஜக வருமான வரித்துறையை கையில் வச்சு எதிர்கட்சியை மிரட்டுறாங்க அப்படின்னு முதல்வர் சொன்னது 100% கரெக்டு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணத்திற்காக? உண்மை அதுதான். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இது மட்டுமல்லாது மத்திய புலனாய்வுத்துறை, நீ தேர்தல் ஆணையம், நீதிமன்ற அமைப்பு முறைகள் எல்லாத்தையும் வந்து கையகப்படுத்திட்டாங்க. தன்னாட்சி அமைப்புன்னு ஒன்றும் இல்லை, நீ ஜனநாயக அமைப்புன்னு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கையகப்படுத்தி அவங்க அரசியல் லாபத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு வந்து இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இது போன்ற ஏவுகிறாங்க. இல்லை ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆளுங்கட்சியை முடக்குவதற்கு ஆளுநர் மூலமாக தொடர்ச்சியாக நெருக்கடி தர்றது. புதுச்சேரியில் கொடுத்தாங்க, தெலுங்கானாவில் கொடுத்தாங்க, தெலுங்கானா சந்திரசேகர ராவ் இதுவனி ஆட்டினார், இப்போ தமிழ்நாட்டில் ஆர்என் ரவி பண்ணுறாரு. அப்போ அடிப்படையில் அது உலகறிஞ்ச உண்மை தானே. அமித்ஷாவோட மகன் ஜெய்சாவோட சொத்து மதிப்பு வந்து பல மடங்கு, 12,000 மடங்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ வந்து உயர்ந்திருக்குங்கிறாங்க. ஆனால் அப்படி தான் அவன் வருமான வரித்துறை அமலாக்கத்துறைலாம் போன மாதிரி தெரியலையே. அதே போல் நாடு முழுக்க பார்க்குறப்ப பாஜக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடியவங்க அல்லது பாஜகவை சேர்ந்தவங்க யார் வீட்டுக்கும் வருமான வரித்துறை போனமே தெரியலையே. அப்போ வருமான வரித்துறை அமலாக்கத்துறையெல்லாம் பாரபட்சமான போக்கு இருக்குது. அதாவது ஒருத்தவங்க ஊழல் செய்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, சொத்தை குவிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகாது, அவங்க பாஜக எதிர்க்கிற பட்சத்தில் பாயும் போகுங்கிற நிலைமை இருக்குது. இப்போ இதில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், இவங்க அப்பழுக்கட்டவர்கள், இவங்க நியாயவான்கள், இவங்க வந்து கரப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இவங்க ஊழல்வாதிகள் தான், எல்லாருமே ஊழல்வாதிகள் தான், நாட்டுக்கே தெரியும். அப்புறம் பழி வாங்கும். ஆனா இந்த பாரபட்சமான போக்கு இருக்குங்கிற இவங்களோட கையாளகத்தனம், கையாளகத்தனம் எப்படி சொல்றது, பாஜக எதிர்க்க முடியாத வலிமையா இருக்காத ஒண்ணு. அப்புறம் இவங்க வந்து ஊழல்வாதிகள் இருப்பதை சூழலை பயன்படுத்தி கொண்டு பாஜக பழி வாங்குது. மற்றபடி உளமாற ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரோ பான்ஸுங்கிறாங்க, அது யார் வந்து ஒரு கட்சிக்கு நன்கொடை தர்றாங்கிற விவரத்தை சொல்கிறது கிடையாது அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக. அது சொல்லணும்னு நீதிமன்றத்தை கேட்குறப்ப சொல்ல முடியாதுன்னு மத்திய அரசும் இருக்குது. ஒரு பக்கம் லஞ்ச ஊழலை ஒழிக்கிறேன், அதனால தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போகுதுன்னு சொல்கிறேன் நீங்கள், இன்னொரு பக்கம் யார்கிட்ட நன்கொடை பறிஞ்சுங்கிற விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ இது முரணாக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் அமைப்பு முறையில் வாக்கு காசு கொடுக்குற முறை வந்து இன்னைக்கு இலகுவாக மாறிக்கொண்டிருக்கு. வாக்கு காசு கொடுத்தாங்கன்னா அந்த வேட்பாளரையோ அந்த கட்சியையோ தண்டிக்கிற முறை இல்லை, ஒட்டுமொத்தமாக தேர்தலை தள்ளி வைப்பாங்க. தள்ளி வச்சா காசு கொடுத்தவன் மறுபடியும் தேர்தலில் போட்டுடுவான். அப்போ இங்கே யார் பாதிக்கப்படுவான்னா நேர்மையாக சந்தித்தவன், சுயேட்சை என்னவன், அவன் தான் பாதிக்கப்படுவான். அப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ள லஞ்ச மொழியை ஒழிப்பதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. அது எதையுமே செய்யாத பாரதிய ஜனதா இந்த வருமான வரித்துறையை அமலாக்கத்துறை ஏவுது அப்படின்னா திமுக வந்து அப்பழுக்கற்ற கட்சியோ ஐயா கருணாநிதி மட்டும் சொன்னாங்க. அதாவது தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமலாக இருப்பான் அப்படின்னு கூட கேட்டாங்க. அப்படி ஊழலில் வந்து ஊறி போன ஆட்கள் தான் திமுக, அதிமுகவும். ஆனால் அதிமுக விட்டு திமுக ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவோட தயவுகள் தேவைப்படுது, திமுக தேவைப்படலை. திமுக வந்து தேர்தல் சமயத்தில் நெருக்கடி தரங்கிறதுனால இந்த வேலை செய்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் கூட பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்கல்ல, அதே போல் யாரும் கைது பண்ணலையே. அப்போ அங்கே நெருக்கடி கொடுத்து அவங்க அச்சுறுத்தி அவங்க வழி கொண்டு வர்றாங்க. இங்கே திமுகவும் அப்படி வழிக்கு வரும் அப்படிங்கிறது நம்புகிறாங்க, அதுக்கான வேலைகள் தொடங்குறாங்க. அன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து காங்கிரஸோட திமுக கூட்டணிலாம் இருக்குது. அன்னைக்கு அறிவாலயத்தில் வந்து ஒரு தளத்தில் அம்மையார் தயாள மாட்ட விசாரணை நடக்குது, இன்னொரு தளத்தில் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்படி மிரட்டி அச்சுறுத்தி அன்னைக்கு தொகுதியில் போட்டுறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சி அப்படி பண்ணிச்சு. அப்போ இது கூட்டணிகளில் எதிர் நிலையில் இருக்குது பாரதிய ஜனதா. அப்போ என்ன பண்ணுங்கிறது தெரியும், அதான் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றமே என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து வழக்கை தாமா நீதிபதி வந்து விசாரிக்கிற மாதிரியான நீதிபதிகள் நீதித்துறையில் இருக்கிறதுனால கடவுளுக்கே நன்றி அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கான ஒரு ஆட்களாக தான் அமைச்சர் பொன்முடி இருக்கிறார். அவங்க வீட்டில் ஒரு ரெய்டு நடக்கும்போது வந்து அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, குறி வைக்கிறீங்க, பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாத்தையும் நேர்மையாக விசாரிங்க அப்படின்னு. அதைத்தானே சொல்கிறோம், அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் திமுகவை சேர்ந்த முன் அமைச்சர் பெருமக்கள் விசாரிக்கிறது போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அவங்க வீட்டில் விசாரிங்க. கடந்த முறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போனப்ப என்ன நடந்துச்சுங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க, அந்த நடவடிக்கைகள் என்ன முன்னகர்வுக்குன்னு சொல்லுங்க. அப்படி எதுவுமே இல்லையே. அப்போ பாரபட்சமான போக்கு இருக்குல்ல, அந்த பாரபட்சமான போக்கு தான் பழிவாங்கும் போக்குங்கிறோம். மற்றபடி வந்து பொன்முடி வந்து நேர்மையான ஆள், அவர் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்க மாட்டார், அவர் வந்து பணத்தை முறைகேடாக வந்து சம்பாதிச்சிருக்க மாட்டார்னு நாம உத்தரவாதம் தர முடியாது. அப்படி உத்தரவாதத்தை யாருமே தர முடியாது. இன்னும் சொல்ல போனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஒளி நாடாக வந்துச்சு, அது வந்து 30,000 கோடியை கொள்ளையடித்தாங்கன்னு சொன்னது தெரிஞ்சிச்சு. அந்த காணொலி வெளிவந்த பிறகு அது குடித்தானே அந்த வழக்கெல்லாம் போடலை, யார் வெளியிட்டாங்களோ அது வழக்கெல்லாம் போடலை. ஏன்னா அது உண்மையு ஊருக்கே தெரியும். அப்போ திமுக கொள்ளையடிக்கிறதுலாம் மாற்று கிடத்துல. ஆனால் இந்த
வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இந்த நிலைப்பாடுகளில் செயல்பாடுகளில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு, பாரபட்சமான போக்கு இருக்கு, தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மேலே வந்து அது பாயாது, வேண்டாதவங்க மேலே பாயும் அப்படின்னா இது வந்து அரசியல் பழிவாங்க நோக்கு தானே, அதைத்தானே சொல்றோம். இப்போ திமுக அரசு மேலே வந்து இவங்க இப்போ திமுக சார்ந்த அமைச்சர்கள் மேலே பழி வாங்குறாங்க அப்படின்னா இவங்க நேர்மையானவங்களாக இருந்தா அதைத்தான் சொல்றேன், இவங்க பழி வாங்குறாங்க, அந்த பழி வாங்கும் போக்கை எதிர்கொள்ள முடியாத காரணம் இவங்க நிலகுழிஞ்சு போறது காரணம் இவங்களோட கை சுத்தம் இல்லை. இப்போ வந்து ஐயா சங்கரையா இருக்காங்க, நம்மளோட வாழ்ந்துருக்காங்க, 101 வயசாகுது, ஐயா நல்ல கண்ணையா வாழ்றாங்க, 98 வயசாகுது. கம்யூனிச கோட்பாடு தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு நேர்வரான சித்தாந்தம் அப்படின்னு இந்த நாட்டில் நம்பப்படுது. இன்னும் சொல்ல போனால் திமுக கூட கடந்த காலத்தில் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு, ஆனால் கம்யூனிஸ்ட் கூட்டணி வைக்கல. காங்கிரஸ் கூட பாஜக கொள்கைகளை உள்வாங்குது, ஆனால் கம்யூனிஸ்ட் வாங்கலை. அப்படி கம்யூனிஸ்ட் கோட்பாடை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க பாஜகவை பொருளாதார ரீதியாக நாடு முழுக்க எதுக்குறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சங்கரையா ஐயா நல்லா இருக்கன்னு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வருமான வரித்தையோ அமலாக்கத்துறையோ தினந்தோறும் போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நேர்மையான எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, இவங்க வந்து பெரியார், அண்ணா, திராவிட மாடல், சமூக நிதி, விடியல் இது போன்ற சொல்லாடர்களை பயன்படுத்துவாங்களே ஒழிய கோட்பாட்டு வேடமிட்டு கொள்ளை தான் அடிக்கிறாங்க, அதன் விளைவை அவங்க அனுபவிக்கிறாங்க. பாஜக அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பழிவாங்க. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்த அமைச்சர் சேகர் பாபு மற்றும் உதயநிதி மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது அபத்தமானது. ஏன்னா அவங்க வந்து யாரையும் கொல்லணும், யாராவது ஒருத்தரை கொல்லணும், இல்லை தேவையில்லாத ஒரு மதப்பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இது போன்ற காவல்துறை நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே வந்து சனாதன ஒழிப்புங்கிறது ஒரு கருத்தியலை ஒழிக்கணுங்கிறது தான். ஏன் அந்த கருத்தியலை ஒழிக்கிறோம்னா அந்த கருத்தியல் வந்து ஏற்றத்தாழ்வு போதிக்குது, பிறப்பின் வழியே உயிர் தாழ்வு கற்பிக்குதுங்கிறது தான். அப்போ அடிப்படையில் அதில் எந்த பிள்ளையும் இல்லை. இப்போ ஜாதி ஒழிப்புன்னு பேசுகிறோம், ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுகிறாங்க, அதனால் வழக்கு போட முடியுமா? அதே போல் முதலாளித்துவத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறோம், இப்போ ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறோம், இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்படுது. அப்போ அதை ஒழிக்கணும்னு சொல்கிறதுனால அதை தவறுனு சொல்ல முடியுமா? சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற கருத்தில் நமக்கு மாற்று கருத்தில் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அந்த சனாதன ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் உதயநிதி சொல்கிறப்ப சொல்கிறாரு, நான் பின்வாங்க மாட்டேன், ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன், நான் அவர் அழுத்தமாக சொல்கிறாரு, ஆனால் பின்வாங்கிட்டார், அவர் எப்போதே பின்வாங்கிட்டார். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றதில் வந்து அந்த கருத்தில் பின்வாங்க மாட்டேன் சொல்கிறாரு ஒழிய, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற சொல்லாடலில் எது சனாதனங்கிற அடிப்படையான புரிதலே அவருக்கு இல்லை. ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறார் அந்த மாநாட்டு பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசிடுறது. அதுக்கு பிறகு வந்து பாஜக வந்து அமித் மால்வியை தொடங்கி அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசுபொருளாக்குறாங்க, இந்தியா கூட்டணியை சிதறடிப்பதற்கான பிளப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் வந்து மோடியே பேசுறாரு, அப்போ சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு அங்கே ஓட்டு போட போகிறீங்க, இந்தியா கூட்டணிக்கா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வடநாட்டில் என்ன புரிதல்னா சனாதனம்னா இந்து மதம் அப்படின்னு புரிதல். தமிழ்நாட்டில் வந்து முற்போக்கான மதவாத அரசியல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வடநாட்டில் முழுக்க முழுக்க மதவாத அரசியல் தான். அங்கே எல்லா கட்சிகளுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாரதிய ஜனதா வந்து ராமருக்கு கோயில் கட்டுவோன்னு சொல்லுது, காங்கிரஸ் அது வரவேற்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு, அந்த கோயிலை திறந்தா, ராமர் கோயிலை திறந்தா நான் இலவசமாக பக்தர்களை அனுப்புவேன், அந்த பயணச்செலவு வந்து நாங்களே செய்வோங்குது. அதே போல் வந்து அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, ராமரின் அவதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவின் பேரில் நகரமைப்போங்கிறாங்க. அப்போ ஒரே அலைவரிசை தான், பத்து விழுக்காடு பொருளாதார டவுச்சிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரிக்குது, மம்தா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களின் மன ஓட்டமே அங்கே மதவாத மன ஓட்டம் தான். அப்போ அங்கே சனாதனம்னா இந்து மதம்னு புரிதல், இந்து மதம் அப்படின்னு ஒன்றை கை வச்சோம்னா அங்கே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா சனாதன ஒழிப்பில் வந்து உதயநிதி பின்வாங்கலைங்கிறாங்க. இங்கே தூத்துக்குடியில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப அது சனாதனம் கொடுத்து பேசுகிறப்ப நான் வந்து எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்கிறார். இதுவே ஒரு அபத்தமான வாதம். இந்து மதம் தவிர்த்துட்டு எந்த மதத்தில் சனாதனம் இருக்குது? பிற மதங்களில், பிற சமயங்களில், அதாவது மூட நம்பிக்கை இருக்கலாம், அங்கே பெண்ணடிமைத்தனம் இருக்கலாம், அங்கே பிற்போக்குவாதங்கள் இருக்கலாம், அடிப்படைவாதங்கள் இருக்கலாம், ஆனால் பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அந்த சிந்தனை ஓட்டமே இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. இல்லை வேணா, அவங்க சனாதனங்கிறதே வந்து நீங்கள் சனாதனம் சனாதனம் சொல்கிறீங்க, அவங்க சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதாங்க, அதான் எல்லாம் ஒன்று தான், எல்லாமே வந்து அவங்க வந்து அதை வந்து நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்காத ஒரு வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடிக்கிற ஒரு வழிமுறை அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்லலாம், என்ன வேணால் விளக்கம் சொல்லலாம். ஆனால் தெரியும் இல்லை, பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற இந்த அமைப்பு முறைக்கு பிறகு தான் சனாதனம், அது ஒருபோதும் மாறாது அப்படிங்கிறது தான் சனாதனம். அதான் அம்பேத்கர் சொல்கிறாங்க, அதாவது இந்துக்கள் வந்து எறும்புக்கு சக்கரை வைப்பாங்க, ஆனால் மனிதர்கள் தண்ணி எடுக்க தடை விதிப்பாங்க. மகாத்மாக்கள் வந்தார்கள், மகாத்மாவே போனாங்க, தீண்டப்படாத மக்கள் தீண்டப்படாமல் இருக்காங்க,
நான் இந்துவா பிறந்துட்டேன், அது என் தவறு இல்லை, என் நான் பொறுப்பு இல்லை, ஆனால் இந்துவா ஒருபோது இறக்க மாட்டேன்னு சொல்லி பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. ஏன்னா இந்த மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சனாதன அமைப்பு முறை, சனாதன அமைப்பு முறைனா உடச்சலம்னா சாதிய கட்டுமானம், அந்த சாதிய கட்டுமானம் தான் இந்த மதத்தை வந்து பெரிய அளவில் சிக்கலாக மாற்றி வச்சிருக்கு. அந்த சாதியை எடுத்துட்டு இந்த மதத்தை இது பண்ண முடியாது, ஏன்னா சாதி அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த இந்து மதம்ங்கிற மதமே கட்டப்பட்டிருக்கு. இந்த கருத்து எப்போ சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றம் திராவிட கொள்கைக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்குற, ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி மறுக்குது. இல்லை தவறு, முதல்ல கருத்தியல் ஒரு கருத்தியலை சொல்லி இந்த கருத்தியல் நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அதை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கருத்தியலை வந்து மக்கள்கிட்ட திராவிட மாடல் இல்லை திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்கன்னா அதற்கான வாய்ப்பையும் கொடுங்க, சனாதன ஒழிப்பு மாடு கொடுத்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்பையும் கொடுங்க, அவங்க கருத்தை பரப்பரிச்சிட்டோம் அதான் கருத்து சுதந்திரம் அதான ஜனநாயகம். ஆனால் நீதிமன்றம் கொடுக்கலையே, கொடுக்கலன்னா அவங்களோட புரிதலைப்பட்டிருக்கு, வேற என்ன செய்ய முடியும்? இதில் வந்து இவங்க சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து நாங்கள் உறுதியாக நிற்போம்ங்கிறாங்க, அவங்க ஒருபோதும் சனாதன ஒழிப்பிலாம் திமுக உறுதியாக நிற்காது. அவங்க வந்து எப்போ இந்து மதத்தை சொல்லலன்னு சொன்னாங்களோ அப்போவே பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் திராவிட கழகம் விளக்கம் சொல்லுது, விளக்கம் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மத ஒழிப்பை தான் சனாதன ஒழிப்புன்னு சொன்னார் அப்படின்னு திராவிட கழகம் புதிய பொழிப்புரை கொடுக்குது, இது ஒரு பக்கம். ஆனால் அவர் சொல்கிறாரு நான் இந்து மதத்தை சொல்லலை, எல்லா மதத்தையும் தான் சொன்னாங்கிறார், வேறு எந்த மதத்துலையும் சனாதன அமைப்பு முறை இல்லை, இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ மறுபடியும் அவர் சொல்கிறாரு என் கருத்தில் நான் உறுதியாக இருப்பேன். இதை என்ன கருத்து, சனாதனம் என்ன? சனாதனம்னா சாதி அமைப்பு முறை தான் சனாதனம். அந்த சாதி அமைப்பு முறை எந்த மதத்தில் இருக்குது? இஸ்லாத்தில், கிறித்துவத்தில், சீக்கியத்தில், பௌத்தத்தில், சமணத்தில். மக்களுக்கு எதிரான அந்த ஒரு விஷயத்தை இந்து மதம் பின்பற்ற அந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசுறேன். அதாவதுங்க இந்து மதமே அடிப்படை சனாதன தர்மத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு. இவங்க திராவிட இயக்க முன்னவர்கள் மூத்தவர்கள் பெரியார் என்ன சொல்கிறாரு, நீதி கட்சியோட பஞ்சாவது மாநாடு திருவாரூர் நடக்குது, அதை சொல்கிறாரு மக்களுடைய கணக்கெடுப்புக்கு வந்தால் கூட நீ என்னன்னு கேட்டா நீ இந்துன்னு பதிவு பண்ணாதங்கிற, இந்துன்னு பதிவு பண்ணாதங்கிற. எம்ஜிஆர் கூட திராவிட மதம் அப்படின்னு பதிவு பண்ண வரலாறு உண்டு. இத்தனைக்கு எம்ஜிஆர் வந்து கடல் மறுப்பாளர் மூகாம்பியை வழிபடக்கூடியவர், அவரே சொன்னார். அதே போல அவற்றிலிருந்து பிரிஞ்சு வந்து கடல் மறுப்பு கொள்கையை கைவிட்டு பார்ப்பன அல்லாத அரசியலை கைவிட்ட அண்ணா கூட இந்துங்கிற வார்த்தை ஏற்கலை. இறந்து போன கா அன்பழகன் அவர் சொல்றாரு ஆரியத்தின் சூழ்ச்சி பொறி இந்து அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்துங்கிறதனை மறுக்காம நீங்க எப்படி சனாதனத்தை ஒழிப்பீங்க? அது எப்படி ஒழிக்க முடியும்? அதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பெரியார் அம்பேத்கர் பேசாதே நான் பேசிட்டேங்கிறீங்க, பெரியாரும் அம்பேத்கரும் இந்து அப்படிங்கிறத வன்மையாக எழுத்தாங்க, சாண்னாங்க, அண்ணா கூட சாண்னார். ஏன் அப்போ திமுக பின்வாங்குதுன்னு? ஏன் பின்வாங்குது? திமுகவோட வளமையான வழக்கம் தானே இது, வளமையான ஒன்று தானே இது, காலங்காலம் பின்வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்துக்கள்னா திருடனா கருணாநிதி பேசிட்டு நீதிமன்றம் போன பிறகு நான் உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன் தான் சொன்னேன் அப்படின்னு பின்வாங்கின வரலாறு தானே. அப்போ இந்து மதம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு பக்கம் திராவிட கழகம் இந்து மதம் சொல்கிறாரு, இந்து மதம் ஒழிப்பு தான் சொல்கிறாரு, நாங்கள் வரவேற்கிறது. அந்த பக்கம் சேகர் பாபு சட்டமன்றத்தில் இந்து மதம் நாங்கள் ஆரத்தழுவி அரவணைக்கும் மதம்ங்கிற. அப்போ என்ன புரிதல் இருக்குது? பொத்தம்போதோ சனாதன ஒழிப்புங்கிறீங்க, சனாதன ஒழிப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது, இப்போ கடைசியாக வர்க்கத்தின் அடிப்படையில் தான் ஆணவ கொலை. இந்த ஆணவ கொலை தொடர்ச்சி நடக்குது. இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை நெடுநாட்களாக வைக்கப்படுது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றலை? வேங்கவே இல்லை. இன்னைக்கு 316வது நாள், ஏறக்குறைய ஓராண்டு நெருங்கிடுச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்கல, கேட்டால் விசாரணை போயிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. நீங்க நீதிமன்றத்துலலாம் நீங்க அதை சொல்றீங்க, யாரையும் கைது பண்ணல. சரி, ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் விசாரணை போயிட்டு இருக்கு, நாங்கள் கண்டுபிடிப்போம், தைரியமா இருங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற உளவியல் நிபுணர்கள் ஏன் கொடுக்கல? ஒரு உளவியல் நிபுணர் ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க தயங்கிட்டாங்க? நேரில் எல்லாம் போய் கமிட்டிலாம் போய் ஏன் இவங்க ஏன் போகல? ஏன் போகல? நீங்கள் கேரளாவுக்கு வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு போகிறீங்க, பஞ்சாப்பில் பன்வாளர் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்கு ஐயா உதயநிதி போகிறாரு, இங்கே ஐபிஎல் கிரிக்கெட் போட்டில் போய் குடும்பத்தோட உட்கார்றாரு ஐயா ஸ்டாலின். போய் ஒரே ஒரு நாள், ஒரு நாள் போனால் ஒரு ஆறுதல் அப்படின்னா எவ்வளோ அவங்களுக்கு மனத்தில் வந்து ஒரு நிமிர்வு வரும். அந்த நிமிர்வே இல்லையே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஊருக்கும் போக முடியல, போய் வேங்க வேணும்னு சொல்ல முடியல. அவங்க மனத்தை குடித்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க, பொண்ணு எடுக்க பொண்ணு கொடுக்க தயங்குறாங்க, நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறோம். இந்த மனத்தை கலந்ததுக்கு பதிலாக நீங்கள் விஷத்தை கலந்து கொடுத்துருந்தோம்னா நாங்கள் செத்துருப்போமேங்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தாழ்வு மனப்பார்வைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு உளவியல் நிமிர்வு தேவைப்படுது. அப்புறம் முதலமைச்சரே போய் பார்த்துக்கணும், ஆறுதல் சொல்லிருக்கணும், அங்கே போய் ஒரு ஒரு தண்ணி எடுத்து தமிழர் குடிச்சு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்கும்? அதை செய்ய முடியல. இந்த பக்கம் விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதி கோயில், அங்கே வந்து ஆதி தமிழர்கள் பட்டிலிப்பதி வச்சிருந்த ஆதி தமிழர்கள் கோயிலில் நுழைஞ்சு வழிபாடு செய்ய முற்படுறாங்க, ஆனால் அனுமதி மறுக்கப்படுது, சாதி ஆதிக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னைக்கு திமுகவோட ஆட்சி நடக்குது, பெரியார் மண்ணுங்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? காவல்துறை வருவாய்த்துறை எல்லாரையும் வச்சு ஒரு நிமிஷத்தில் அந்த கோயில் நுழைவை சாத்தியப்படுத்திருக்க முடியும். நீங்கள் வைக்கம் நூற்றாண்டு விழாவில் போய் பெரியார் கோயில் நுழைவு போராட்டம் தான் பேசுகிற நீங்கள், உங்கள் ஆட்சிக்குள்ளே ஆதி தமிழர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியல, விழுப்புரம் அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே கோயிலுக்கு பூட்டை போட்டிங்க. இந்த பக்கம் காரைக்குடி பக்கம் அங்கே கண்டதேவிங்கிற ஊரில்
அந்த ஊர்ல வந்து சொர்ணபுரீஸ்வரர் நினைக்கிறேன் ஒரு கோயில். அந்த கோயில் தேரோட்டத்தை வடம் பிடிச்சி எல்லா சாதியும் சேர்ந்தவங்களும் இழுக்க முடியல. ஆதி தமிழர்கள் பட்டியல் பிரிவு சேர்ந்தவங்க வாய்ப்பு மறுக்கப்படுது. அதுக்கு நீதிமன்றமே கேட்குது ஏன் செய்யல, பல கோடி செலவு பண்ணி தேரோட்டத்தை நடத்தாம ஏன் வச்சிருக்கீங்க, தேர ஏன் விதியில் நிற்குது. நான் மத்திய ரிசர்வ் படை அனுப்பி துணை ராணுவத்தை அனுப்பி அதை சாத்தியப்படுத்துறமான்னு திமுக அரசு நோக்கி கேட்குது. இது வெக்கக்கேடு இல்லையா, அவமானம் இல்லையா? இங்க சேலத்துல ஒரு ஒரு இளைஞனை கோயிலுக்குள்ள உடனே தாங்கறதுனால ஒரு ஆதி குடியை சேர்ந்த ஒரு இளைஞனை வந்து நடு சாலை நிக்க வச்சு ஒரு 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 திமுகவை சேர்ந்த நிர்வாகி சாதி வரியோடு வக்கிரத்தோடு ஆபாசமா பேசுறான். அவனை அந்த சமயத்துல கைது பண்ணீங்க, வன்கொடுமை தடுச்சதுங்கல கைது செஞ்சு ஒரே வாரத்துல வெளில வந்துட்டான். அவனை அப்ப கட்சி விட்டு நீக்கினீங்க, இப்ப மறுபடியும் கட்சி சேர்த்து எந்த பொறுப்பு பறிக்கப்பட்டதோ அதே பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அப்ப சனாதனம் பேசுவதற்கான எந்த தார்மீகம் இருக்கு? சமூக நீதியும் பேசுறீங்க. நீங்க பீகார்ல வந்து மாநில சுயாட்சின்னு பேசல, சமூக நீதியும் பேசல, சமூக நீதி அமைச்சரையும் பேசல. அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த தரவுகள் வெளியிட்டாங்க. ஆந்திராவில் எடுக்க போறாங்க, ராஜஸ்தான்ல முன்னாடி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியல, இல்ல அவங்க இனிஷியேட் பண்ற ஐடியாலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் மோடிக்கு கடிதம் எடுத்து உட்காந்துட்டாரு, நீங்க பாத்துக்கிட்டு உட்காந்துட்டாரு. ஏன்னா நோக்கம் இல்ல. ஐயா ராமதாஸ் சொல்றாங்கல்ல, மூன்று முறை சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வாய்ப்பு வந்த போது அந்த ஆணையத்தை எல்லாம் கிடைச்சி தட்டி கழிச்சு திமுகங்கிறார். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி வகுப்பாளி படித்துவத்தை நிலைத்துவீங்க? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முதல்வர் மு க ஸ்டாலினை ஒரு ஆதரவு நிலைப்பாடு, ஆதரவு நிலைப்பாடு அதாவது அதிகார வலிமை இல்லாத ஒரு கட்சி ஒரு இயக்கம் வந்து ஆதரவு தார்மீகமான ஆதரவு வழங்கலாம். அதிகாரத்துக்கு நீங்க செஞ்சு முடிக்கணும். பீகார்ல செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா? பீகார் தமிழ்நாட்டுல முன்னுதாரமா இருக்கா இல்லையா, தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரமா இருக்கா இல்லையா? அப்ப பீகார் போல ஆந்திரா போல ராஜஸ்தான் போல நீங்க செய்யல, செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆடுறாரு, அவரெல்லாம் முற்போக்கெல்லாம் பேசலையே, அவரே செய்ய முற்படுறாரு. ராஜஸ்தான் காங்கிரஸ் தான் ஆடுது, உங்க கூட்டணி கட்சி, அவங்க செய்ய முற்படுறாங்க, நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுல இருந்து நீங்க சொல்ல வர்றது என்னது? அப்போ திமுக வந்து திமுகவுக்கு எந்த கொள்கை கோட்பாடுலாம் கிடையாதுங்க. இந்த கொள்கை கோட்பாடு மாநில சுயாட்சி மதசார்பின்மை மத்திய கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி அண்ணா பெரியார் சமூக நீதி சனாதன இருப்பு இதெல்லாம் பேசலாமே நாடகம்ங்க. ஒரு கோட்பாடு கூட திமுக கிடையாது. அவங்களுக்கு திமுகங்கிறது ஒரு கட்சி இல்லை, ஒரு நிறுவனம். அது ஒரு குடும்ப நிறுவனம். தாத்தா இருப்பாரு, அப்பா இருப்பாரு, பேர இருப்பாரு, நாளைக்கு கொள்ளுபர் வருவார், இன்பநிதியும் வருவார். அந்த நிறுவனத்தை வந்து நியாயப்படுத்த எல்லாரையும் ஆதரவளிக்க வைக்க அவங்க போடக்கூடிய வேடங்கள் இந்த கோட்பாட்டு வேடம். அதுதானே ஒழிய சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தூரம். அவங்க சனாதனத்தில ஒரு காலத்தில் இருக்க மாட்டாங்க. பிறப்பின் வழியே தகுதியை தீர்மானிப்பதான் சனாதனம், பிறப்பின் வழியே தகுதியை தீர்மானிக்கிறது. ஆனா இன்னைக்கு திமுகவில் யார் தலைவருங்கிற அந்த கேள்விக்கு பிறப்பின் வழியே தகுதி தீர்மானிக்கப்படுது. கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலின் பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி. இன்பநிதிலாம் வரலங்க, நீங்க யார் வரலங்க, வருவாருங்க. நான் சொல்லணுங்க, திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எப்படியாவது இன்ப ஐயாவையும் முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா, முதலமைச்சர் ஆக்கி செத்துட்டோம்னா மனநிறைவா இருக்குங்கிறார். ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் மேல? வேற யாராவது பேச முடியுமா? அடுத்த முதலமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு பேசிட்டா என்ன நடக்கும்? அடுத்த முதலமைச்சர் வந்து இவரும் வேற யாராவது பேசிட்டா என்ன நடக்கும்? ஆனா உதயநிதி அமைச்சரோடய நான் இருப்பேன் அப்படின்னு துறைமுகம் பேசுறாரு. அடுத்த உதயநிதி தான் முதலமைச்சர் போறாருன்னு எப்படி தெரியும்? ஏன்னா கருணாநிதி குடும்பத்தோட வாரிசுது. அதனால அதான் பிரச்சனை. நாகா மக்களை இழிவுபடுத்துவதா வந்து ஆர்எஸ் பாரதிக்கு வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அவங்க வந்து நாகா மக்கள் வந்து நாகாலாந்து மக்கள் வந்து நாய்களை சாப்பிட்றவங்க அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தார். இதற்கு வந்து ஆளுநர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல ஆளுநர் பக்கம் இருக்கிறீங்களா இல்ல ஆர்? இது வந்து அப்பட்டமான லாவணி சண்டை. தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருந்துச்சு. அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக நிலையை மாத்தி ஆளுங்கட்சியை ஆளுநராக மாத்திட்டாங்க. ஆளுநர் வந்து பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம கிடப்பில் போட்டிருக்காரு. அதுக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து அதை சாத்தியப்படுத்தாம அவர் ஏதாவது பேச இவங்க பதிலுக்கு பேச கொக்குன்ற நினைத்தாயோ கொங்கணவான்னு தலையங்க எழுத பாத்தீங்களா? ஆளுநரை பதற விட்டாரு. ஆளுநரை கதற விட்டாருன்னா ஆளுநர் தான் கதற விட்டுருக்காரு. எதார்த்தம் அதுதான். பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரப்படாம கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆளுநர் மாளிகைக்கு அந்த சம்பளம் செலவு எல்லாத்துக்கும் காசு எங்கேருந்து போகுது? தமிழக மக்களோட வரிப்பணத்துலேயும் போகுது. அப்ப நீங்க கிடப்பில் போடுங்க, பணம் கொடுக்காதீங்க. இவங்க ஆளுநருக்கு எதிராக வழக்குலாம் தொடர்ந்தாங்க. என்ன வழக்கு தொடர்ந்து என்ன பண்ணாங்க? ஒண்ணும் இல்லையே, உச்ச நீதிமன்றத்துக்கே போய் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு சடங்கு சம்பிரதாயம் தானே ஒழிய ஆக்கபூர்வமா சொல்லியே. ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநதுக்குன்னு எல்லாம் வந்து தெலுங்கானாவோட கேட்கல. ஆனா அங்க வந்து ஆளுநர் உரை இல்லாம சட்டமன்ற நிகழ்ச்சிகள் தொடங்குது. தமிழ்நாட்டில ஏன் தொடங்கல? ஆளுநர் பதவியே வேண்டாம்ங்கிறீங்க. சந்திரசேகர ராவ் அதெல்லாம் சொல்லல, ஒத்துவர ஆளுநர் வந்தா போதும். ஆனா நீங்க ஆளுநர் பதவியே வேண்டாம்ங்கிறீங்க. ஆனா நீங்க ஆளுநர் உரை இல்லாது சட்டமன்ற நிகழ்ச்சி ஏன் தொடங்கல? தமிழ்நாடு முழுக்க ஆளுநருக்குதாக போராட்டங்களை ஏன் தயார் பண்ணல? இல்ல இவங்க நிறைய இடங்களில் கருப்பு கொடி எல்லாம் கம்யூனிஸ்ட் அதிமுக ஆட்சி காலத்துல
அதிமுக ஆட்சி காலத்துல காட்டினாங்க. இப்ப மதுரையில கூட எங்கேயாவது பண்ணிக்கலாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் ஆளுநர் நெருக்கடி தரலையே. சென்னாரெட்டி என்னன்னாரு, சென்னாரெட்டிக்கு வந்து அதிமுக என்ன அழுத்தம் கொடுத்துச்சு, அவர் அடாவடித்தனம் பண்றாரு, நீ அடாவடித்தனம் பண்ணு, நீ நெருக்கடி கொடு, அழுத்தம் கொடு. நீங்க இங்க எடுத்துக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்பு தர மறுக்கிறாரு. மறுத்த உடனே இவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை போறாரு. ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கேட்கறாரு, கிடைக்கல. ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய இருக்கையில் உட்காந்துருக்காரு, உட்காந்து அன்னி நாலு முழுக்க காத்திருக்காரு. அவர் அங்கே காத்திருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி கொண்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஆளுநருக்கு நெருக்கடி ஏற்பட்டு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்பு தர்றாரு. எங்க? டெல்லியில், கெஜ்ரிவால். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பஞ்சாப்புகளை ஆளுநர் அண்ணன் பேரவையாளர் வழக்கெடுத்துங்க, ஆளுநர் வந்து அமைச்சரோட முடிவுக்கு கட்டுப்பட்டவர்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, உச்ச நீதிமன்றம் இப்ப ஒரு மசோதாவை வந்து ஆளுநர் வந்து வெயிட் பண்ணி பரிசீலனை பண்ணவும். என்ன அரசியல் சாசனப்படி சொல்லப்படுது என்னன்னா, ஆளுநர் வந்து ஒப்புதலுக்கான காலக்கேடு தீர்மானம் செய்யப்படல, சொல்லப்படல. அதை சாதகமா பயன்படுத்தி கொண்டு இவங்க காலம் தாழ்த்துறாங்க. ஒரு தடவை நிராகரிச்சுட்டு அதை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா, ரெண்டாவது தடவை தீர்மானம் போட்டு ஏற்றி அனுப்பி வச்சாங்கன்னா ஒப்புது தந்தையே ஆகணும். ஆனா அதுக்கும் காலக்கேடு சொல்லப்படல. இதுதான் விஷயம். 2004-14 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சர் அங்கம் வச்சாங்க. 99-2004 வரைக்கும் பாஜகவோட அமைச்சரோட மத்திய அமைச்சரோட திமுக அங்கம் வச்சு. இந்த காலகட்டங்களில் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநருக்கு அப்படின்னு திமுக கேட்டுச்சான். அன்னைக்கு மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைத்த போது இந்த ஆளுநர் பதவியோட ஆளுநர் பதவியை காலி பண்ண, இல்லை குறைந்தபட்சம் ஆளுநர் பதவியோட அதிகாரத்தை குறைப்பதற்கு, இல்லை ஆளுநர் வந்து இந்த மசோதாவுக்கு ஒப்புத்துவதற்கான அந்த காலக்கெடுவை நிர்ணயம் செய்வதற்கு என்ன செஞ்சாங்க, 356 தான் ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு மேலே கத்தி போல் தொங்கி கொண்டிருக்கு. 356 சட்டப்பை பயன்படுத்தி ஒரு மாநில சட்ட ஒழுங்கு செய்ய சொல்லிட்டு ஆட்சியை கலைக்கலாம், அதற்கான முன்னு அந்த முன்மொழிவை செய்யலாங்கிறாங்க. அந்த 356 சட்டப்பதிவு நீக்கப்பட்டிருக்கா, இல்லை கல்வி வந்து பொதுப்பட்டிலேருந்து மாநில பட்டியல் கொண்டுவரப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் அதிகாரத்துக்கு எதுவும் இல்லையே. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காத, எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சிச்சு. தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரோட 15 ஆண்டுகள் அங்கம், 99 தொடங்கி 2014 வரைக்கும். அப்பெல்லாம் ஆளுநர் பதவிக்கு எதுவுமே பண்ணலையே. அப்ப இவங்களுக்கு தேவைன்னா மட்டும் பன்வாரிலால் புரோஹித் இன்னைக்கு வந்து அடாவடித்தனம் பண்ணாரு போனதுல. இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி அடாவடித்தனம் பண்றாரு. சுர்ஜித் சிங் 14 ஒருத்தர் இருந்தாரு கர்நாடக முதலமைச்சர் இருக்கிறப்ப. அந்த 14 இருந்தப்ப ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்குன்னு ஐயா கருணாநிதி பேசினாங்களா? ஏன்னா 14 திமுகவோட ஒத்து வந்தாரு, இயந்து போனாரு. அதனால உங்களுக்கு ஆட்டுக்கு தாடி பிரச்சனை இல்லை, அன்னைக்கு தாடி எப்படி தொங்குனீங்க, நீ தாடி வேண்டாம்னா இன்னைக்கு பேச ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை, ஆளுநர் வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் திமுக உறுதியா இல்லை, ஒருபோதும் உறுதியா இல்லை. அவங்களுக்கு ஒத்து வந்து பர்னாலா போல இப்ப ஆரன்றவி இருந்தா எதுக்கிட்டு போவாங்க, அவ்வளவுதானே. இப்ப நீட்டுக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிகிட்ட எப்படி சார் அவங்க இப்ப நீட்டு விளக்குக்கு யாரோட கையெழுத்து தேவை? மக்களோட 50 லட்சம் கையெழுத்தா, ஜனாதிபதியோட ஒற்றை கையெழுத்தா? ஜனாதிபதி கையெழுத்து தான் தேவை, அதற்கு மக்களோட கையெழுத்து. இப்போ மக்களோட கையெழுத்து 50 லட்சம் கையெழுத்தை பெற்றுட்டீங்க, வேண்டாம் 5 கோடி கையெழுத்து கூட பெற்றுட்டீங்க வச்சுக்கோங்க, கையெழுத்தை பெற்று அதை என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு மக்கள் எதிர்ப்பு இருக்கு, அதை என்ன பண்ண போறீங்க? ஒரு வலிமையான இதை வந்து காமிக்கிறதுக்கு யார்ட்டு ஆளுநர்கிட்டயோ இல்ல அதற்கு மேல உள்ள கூடிய அவர் தான் வீம்புக்கு தானே தர மறுக்கிறாரு. ஜனாதிபதி வீம்புக்கு தான் தர மறுக்கிறாரு. அவருக்கு இப்ப நீங்க பெற வேண்டியது ஜனாதிபதியோட ஒற்றை கையெழுத்து, அந்த ஒற்றை கையெழுத்து தான் பெறணும். அதுக்கு நீங்க 50 லட்சம் கையெழுத்துலாம், இதெல்லாம் தேர்தல் கால நாடகம். இப்ப அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியோ, லெட்டர் பேட் அமைப்போ, இல்ல வந்து ஒரு இயக்க அரசு பண்றாங்களோ, அவங்க போய் கையெழுத்து இயக்கம் நடத்தலாம். நீங்க தமிழ்நாட்டில் 38-37 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு நான் கையெழுத்து இயக்கம் நடத்துறேன்னா இது கேலி குத்து இல்லையா, நகைச்சுவை இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க, அதிமுக கூப்பிடுறீங்க, போராடவா போராடவா, ஒருவேளை நீட்டு விலை கிடைச்சிட்டா நான் அந்த கிரெடிட்டை வந்து அதிமுகவே கொடுத்துட்றேன்னு அப்படியே பெரிய மனசோட உதயநிதி சொல்றாரு. உதயநிதி சொல்றாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க ஏன் அதிமுக போராட கூப்பிடுறீங்க? மாணவர்களை கூப்பிடுங்க, இளைஞர்களை கூப்பிடுங்க. அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு, சட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன மறுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு மறுக்கப்பட்ட காலத்துல தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் போராடி ஒரு நெருக்கடியை கொடுத்து அன்னைக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க ஒரு சூழலை உருவாக்குனாங்க. அதே போல மாணவர்களை இளைஞர்களை போராட கூப்பிடுங்க, அதற்கான களத்தை தயார் பண்ணுங்க. அறம் சார்ந்த போராட்டம், அறவழி போராட்டம், அகிம்சை போராட்டம், எந்த சலசலப்பும் சச்சரவும் இல்லாத ஒரு அறவழி போராட்டம் நடக்கட்டும். மெனனா கிடக்கிறதை திறந்து விடுங்க, அப்பனா வந்து நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணுங்க, நாங்க வரவேற்கிறோம். அந்த போராட்டம் செய்யுமா திமுக? ஸ்ரீமதி தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்தின் போது அங்க வந்து மாணவர்கள் இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்கிறப்ப இங்க மெனனா கிடக்கிற யாராவது கருப்பட்டை போட்டு போனான்னா திமுகவோட ஆட்சியில கருப்பட்டை போட்டு போனா எதுக்கு போறான்னு கூப்பிட்டு வந்து திமுகவோட காவல்துறை விசாரணை பண்ணுது. அந்த பக்கம் மெனனா கிடக்கிறதுக்கு போகாத வண்ணம் தடுக்குது. அப்ப இந்த திமுக போராட விடுமா?
இதெல்லாமே நாடகம் இந்த தேர்தல் மட்டும் வரல, இந்த இன்னும் ஒரு 4 மாசம் 5 மாசம் தேர்தல் வரல, இந்த கையெழுத்து இயக்கம்லாம் நடத்திக்க மாட்டாங்க. சும்மா நாடகம் போட்டு மக்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா இத்தனை சாவு விழுந்துக்கு 5 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த சாவின் அதிருப்திய அவங்க வந்து தொடர்ச்சியாவே குரல் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம் அப்படிங்கிற அதெல்லாம் எல்லாமே எங்க முதல்ல நீட் எப்ப கொண்டு வரப்படுது? திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முதல்ல இந்தியாங்கிற நாட்டுக்கு ஒற்றை தகுதி நுழைத்தேர்வு தேவையா? இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இல்லை. ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத போது ஒரே மாதிரியான தகுதி நுழைத்தேர்வு எப்படி சாத்தியம்? இதை கொண்டு வந்தப்ப எடுத்துக்கணும். திமுக கொண்டு வந்தப்ப நீங்க விளக்கோட எடுத்துக்கிட்டீங்க, எதிர்க்கல. நீங்க இன்னும் சொல்ல போனா நீதிமன்ற அமர்வுல அல்தாமஸ் கவிங்கிற அந்த நீதிமன்ற அமர்வுல நீதிபதியே சொல்றாரு, நீட்டுங்கிறது இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தை கொண்டு வரப்பட்டதும் அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானதுதான். அப்ப அன்னைக்கே நீங்க எடுத்து வலிமையா நின்றுக்கணும். இப்போ ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே இராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே சந்தை, அப்புறம் ஒரே இப்படி எல்லாமே ஒற்றுமைப்படுத்துது. ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, இப்படி எல்லாம் ஒற்றுமைப்படுத்துறாங்க. இந்த ஒற்றுமையை ஆபத்துனா அந்த ஒற்றுமையத்தோட ஒன்று தான் ஒரே மாதிரியான தகுதி தேர்வு நுழைவு தேர்வுங்கிற நீட்டும். அப்போ கொண்டு வந்த பேர் திமுக கடுமையாக எழுத்துருக்கணும். அது நீங்கள் சண்டை போட்டுக்கணும் கடுமையாக. ஆனால் அப்படி தான் நீங்கள் போடலையே. இன்னைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே 2 ஆண்டு காலத்தில் எத்தனை போராட்டம் செஞ்சீங்க? வட மாநிலங்களில் லாபி பண்ணி இந்த நீட்டு விளக்குக்கான ஒப்புதல் கோரி வட மாநிலங்கள் நடத்தப்பட்ட போராட்டத்தின கொடுக்கப்பட்ட நெருக்கடித்தன அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நீங்க வள்ளூர் கோட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி சும்மா சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கு ஒரு ஆர்ப்பாடம் செஞ்சுட்டு நாங்கள் ஆளுநரை சும்மா விட மாட்டோம்னு ஒரு வாய் சவடா விட்டுட்டு கடந்து போயிட்டீங்க. சனாதனத்தை ஒழிப்பம் வாங்க, நீட்டுக்கு நீட்டை ஒழிப்பம் வாங்க, அப்புறம் கச்சத்தீவி மீட்பம் வாங்க, இன்னும் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன தேர்தல் வருது 5 மாசத்துல. அதனால இதெல்லாம் தேர்தல் கால நாடகம் தான். மற்றபடி தான் ஒன்றும் ஆக்கப்பூர்வமான பண்ண மாட்டாங்க.